கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த நாள் உங்களை நீதிமானாக்குகிற ஆண்டவரை பற்றி கொள்கிற நாளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நீதிமொழிகள் 17:15 இப்படி சொல்லுகிறது, துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனும் ஆகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள். இன்னைக்கு கர்த்தருக்கு அருவறுப்பு எது? குடிகாரன் கர்த்தருக்கு அருவறுப்பு, பீடி குடிக்கிறவன் கர்த்தருக்கு அருவறுப்பு, பொடி தயாரிக்கிறவன் கர்த்தருக்கு அருவறுப்பு, போயில போடுறவன் கர்த்தருக்கு அறிவறுப்பு அப்படின்னு மேலோட்டமா சொல்லுகிற மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அங்க எதை அருவறுப்புன்னு ஆண்டவர் சொல்றாரு பாரு, துன்மார்க்கனை நீதிமானாக்குறவன். சில நேரங்களில் வசதி படைத்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை துணிகரமாக செய்கிற மக்களினுடைய காணிக்கையை பெற்றுக்கொள்ளுவதற்காக துன்மார்க்கனை புகழ்ந்து பேச, அவனை மாதிரி யோக்கியம் வந்தாயா, அவர் எத்தனை கோயில கட்டி கொடுக்கிறாரு தெரியுமாயா, அவன் அப்படி இப்படின்னு அவங்க பெருசா புகழ்ந்து பேசுறது. வேதம் சொல்லுகிற துன்மார்க்கனாகிய ஒருவனை நீதிமான் என்று ஒரு மனிதன் புகழ்வானே என்றால் இவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். அதே வரி சொல்லுகிறது பாருங்கள், நீதிமானை குற்றவாளியாக்குகிறவன். ஒருவேளை இவன் கஷ்டப்பட்டு இருக்கலாம், வசதி இல்லாதவனா இருக்கலாம், ஆனா நேர்மையானவன், ஆண்டவரை பற்றி கொண்டவன், ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவன். இவன் அமைதியா உட்கார்ந்து இருப்பான், இவன் தான் குற்றவாளி என்று சொல்லி அப்படிப்பட்டவர்களை சொல்லக்கூடிய மக்கள் அருவறுப்பானவர்கள். என கண்பானவர்களே, ரொம்ப கவனமா அந்த உலகத்துல நம்ம வாழணும். துன்மார்க்கன நீதிமானாகவும் மாத்திடக்கூடாது, நீதிமான குற்றவாளியாகவும் தீர்த்திடக்கூடாது. இந்த ரெண்டும் ஆண்டவருக்கு அருவறுப்பானவைகள். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்ட செய்தியின் பிரகாரம் இப்படிப்பட்ட ஒரு அருவறுப்பான செயல்கள் எங்களுக்குள்ளே வராதபடி நீர் காத்துக்கொள்ளும். உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம்.